அது மோசஸ் இல்ல போசஸ் வைத்தியாரி கரெக்டா பண்ண மாட்டேன் வீட்டுல போகுது ஆய் வச்சுட்டு சொமாரி பிக் பாஸ்ல 8வது நாளோட அன்சீன்ல ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இதெல்லாம் எபிசோட்லயே போட்டுருக்கலாமே, நல்லா இருக்கே பாக்கியா. அப்படி பண்றீங்க, நீ சொல்லுவடி, உன் வாய் நீ சொல்லுவ. எபிசோட்ல சிரிக்கிறது மட்டுமே காட்டிட்டு இருந்தா சண்டையில எங்க போய் காட்டுறது அப்படின்னு இன்கேஸ் நம்ம இதை சொன்னா பிக் பாஸ் இப்படி சொல்லுவாரு அப்படிங்கிறது தெரியும். நிறைய விஷயங்கள் இருக்கு, அது என்ன ஏது அப்படிங்கறத பாத்துருமா. இது பிக் பாஸ் சீசன் 5 டே 8 அன்சீன். அந்த வேக்கப் சாங்க்கு அப்புறமா வந்து கிச்சன் ஏரியா கிட்ட உட்காந்து மசாஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. யாருனா பிரியங்காவுக்கு வந்து தாமரை செல்லி வந்து ஹெட் மசாஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து அபிஷேக் கலாச்சி விளையாண்டு இருந்தாப்லாஜ் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறமா வந்து நிறைய காமெடி போட்டு விளையாண்டு இருந்தாங்க. காமெடி பண்ணா இந்த சீசன்ல என்ன பண்றாங்க தூ தூ தூணு மூணு தடவை துப்பி அவங்களே விளக்கமாத்தால அடிச்சுக்கிறாங்க. நல்ல வேலை அதை பிக் பாஸ் விட்டு விட்டு வெளியே விடல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த விதத்தில் இமானாச்சும் ஒரு காமெடி போற நல்லாலையாமா, எனக்கு அவனும் புரியல, ஓகே துப்பிடுறேன் அடிச்சு விளக்கமாத்தால அப்படின்னு சொல்ல பிரியங்கா வந்து வெள்ளு விழுந்து எடுத்துட்டாங்க. இமானாச்சே இல்ல, அவங்க போட்ட ஜோக்க கீழே போட்டு அந்த அடிப்பாங்க இல்லையா, அது மாதிரி அடிச்சுட்டு இருந்தாங்க. தென் அதுக்கப்புறமா வந்து பெட்ரூம் ஏரியால இசைவாணி அண்ட் பாவனி இவங்க ரெண்டு பேரும், அப்பாடா இதுதானே அந்த ப்ரோமோல பார்த்தது, எத்தனை வருஷம் பேசிட்டு இருந்தாங்க. ஏன் சவுண்ட் ஏத்தி ஏத்தி பேசுறாங்க எனக்கு பிடிக்கவே இல்ல, என்னடா இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஐக்கிய பீரியட் இமானாச்சி உட்காந்து ஃபீல் பண்றதாப்ல. இதை வந்து இமானாச்சி ஐக்கிய பீரியட் பேசும்போது நமக்கு அப்படிதான் தோணுச்சு. இங்க மட்டும் என்ன நடக்குதான், இங்க பேசுறது அங்க கத்துறாங்க, அங்க பேசினா இங்க கத்துறாங்க, ஏய் இது என்ன வீடா இல்ல திருவிழா கூட்டமாடா இப்படி கத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹெட்போன் போட்டு பாக்குற எனக்கு எல்லாம் ஃபீலிங் ஆச்சு. சரி கூட கத்தினா கத்திட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்க ஆரம்பிச்சா இமானாச்சி ஆரம்பிச்சாரு, என்னமா கேமே நானெல்லாம் அந்த காலத்துல ஆரம்பிச்சேன்னா கேமுல அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்க இமானாச்சி அப்படியே ஐக்கிய பிரி ஒதுக்கிட்டாங்க. சரி சரி உங்க வாய் உங்க உருட்டு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்க போல. தென் அதுக்கப்புறமே அந்த நாமினேஷன் ப்ராசஸ் இருந்தது இல்லையா, அந்த நாமினேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் வந்து நிருப் கோவப்பட்டார். ஒரு மாதிரி கட்டுப்பாயிட்டா என்னன்னா, நம்ம நாமினேஷன் வந்திருக்கோம் நம்ம பத்தி கிளியர் பண்ண போறோம் எல்லாத்தையும், எது கிளியர் பண்ற இதுக்கு கிளியர் பண்றடே காட்டா அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா செல்லாமா வந்து நிருப் சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்னும் பண்ணாத இட்ஸ் ஆல் த கேம் அப்படிங்கிற மாதிரி. தென் அதுக்கப்புறமே கிளீனிங் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அப்ப வந்து அக்ஷரா சின்ன பொண்ணு அவங்க ரெண்டு பேர் கிளீன் பண்ணிருக்கப்போ சின்ன பொண்ணு குனிஞ்சு கிளீன் பண்ணிருந்தாங்க. அக்கா அக்கா விடுங்க உங்களால குனிஞ்சு கிளீன் பண்ண முடியாதுன்னா கிளீன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அக்ஷரா சின்ன பொண்ணு ஒரு வேலை கூட பார்க்க விடாம எல்லா வேலையும் இவங்களே எடுத்து போட்டு பண்ணாங்க. தென் அதுக்கப்புறமா கிச்சன் ஏரியால பிரியங்கா ஃபன் பண்ணிருக்கப்ப இங்கிலீஷ்ல ஒரு ரெண்டு மூணு வார்த்தை பேசினாங்க. அந்த சுகரா சுகர்னு கேட்டு வாங்கிட்டாங்க. அதுக்கு தாமரை செல்வி கேப்டன் ஆகிய தாமரை செல்வி எவ்வளோ தமிழ்ல பேசு, அதனால சுகர் சுகர சக்கரை லகையில சூப்பர் சிங்கர்லாம் ஹோஸ்ட் பண்ணிட்டு இப்போ நீ சுகரை இங்கிலீஷ்ல கேப்பியா அப்படிங்கிற மாதிரி தாமரை செல்வி பிரியங்கா பத்தி கேட்க, அப்ப சூப்பர் சிங்கர் மட்டும் என்ன தமிழா அதுவும் இங்கிலீஷ் தானே அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா கேட்கல, கேட்டிருந்திருக்கலாம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஐயா ஒரு இது கேட்டது இது குத்தமாயா ஒரு சக்கரை கேட்டது அப்படிங்கிற மாதிரி பிரியங்காவோட ரியாக்ஷன்
இருந்தது. தென் ராஜு வந்து குழம்பு பண்ணிட்டு இருந்தாரு, அதை டேஸ்ட் பண்ணி உப்பே இல்லை என்னடா சமையல் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா ராஜுவை விளையாடிச்சிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா அடுத்து டின்னர் டீம் இருக்காங்க இல்லையா, புது டின்னர் டீம், அதாவது குக்கிங் டீம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து டின்னர் வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ராஜு, நிரு, பாவனி, இசைவாணி, அவங்க எல்லாருமே, சுருதி எல்லாருமே சேர்ந்து அதுல வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஹோட்டல்ல சர்வ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அது பாக்குறதுக்கு நல்லா இருந்தது, ஒரு ஃபன்னா அந்த சாப்பிட்ற டைம்ல ஃபன்னா சிரிச்சிட்டு இருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் லைட்ஸ் ஆஃப் ஆச்சு, பாத்ரூம் கிளீனிங் ப்ராசஸ் நடந்தது. இங்கதான் முக்கியமான என்ட்ரன்ஸ்ல உட்காந்து பிரியங்கா அண்ட் அபிஷேக் கசின்ஸ் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் அவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த கேம் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கணும், நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஆனா கொஞ்சம் சீரியஸா இருக்கணும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து நிரூப் பண்ணது. நிரூப் வந்து அந்த கேப்டன் டாஸ்க் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், உன்னதான் கேப்டன் ஆகும்பா, உன்னதான் கேப்டன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா வந்து என்னையே போட்டு போயிட்டான், தட்ஸ் இந்த கேம், அது புடிச்சிருந்துச்சு, அது மாதிரிதான் நம்மளால விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி நிரூப பத்தி புகழ்பாட்டு பாடிட்டு இருந்தாங்க பிரியங்கா அபிஷேக் கிட்ட. சண்டே எல்லாம் போடணும்டா, சும்மா அப்படிலாம் உங்க ஃபன் பண்றதுவா, சண்டை போடலாம், பிரியங்கா சண்டை போட்டு பாத்துக்கியானியே அப்படிங்கிற மாதிரி அதையும் பேசிட்டு இருந்தாங்க. தென் சின்ன பொண்ணு அவங்க உட்காந்துருந்தாங்க, சின்ன பொண்ணு அவங்க கேம் ஆடினாங்க இல்லையா, அதை பத்தியும் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து சின்ன பொண்ணு ஒரு விஷயம் சொன்னாங்க, அதாவது நிரூப்பு தான் வந்து ஆடும் நினைச்சிட்டு இருந்தேன், நல்லா பாடியா இருக்க அப்புறம் நல்லா வின் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அப்படியே ஆப்போசிட்டா மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு ஃபீல் பண்ணிருக்கேன். பிரியங்கா ஒரு விஷயம் சொன்னாங்க, ஏகா அப்பெல்லாம் இல்லக்கா, இப்ப வந்து அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான், ஹைட்டா இருக்கான், வெயிட்டா இருக்கான், அப்படி அவன் கேம் வின் பண்ணும் அப்படிங்கறதுல மேட்டரே இல்ல. இந்த கேமுக்கு அது மட்டும் பார்த்தாது, விவேகமும் வேணும், அது இந்த ஒரு கேமுக்கு இல்லாம இருந்திருக்கலாம், அதாவது அவ்வளவு தேவைப்படாம இருந்திருக்கலாம், ஆனா இனி வர கேம்ல அது நல்லாவே தேவைப்படுங்க, அதுக்காக யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்ப பாத்தீங்களா யாரும் ஜட்ஜ் பண்ணல, தாமரை செல்லு டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டாங்கல்ல, அது மாதிரி எல்லாம் அப்படியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து என்ட்ரன்ஸ்ல மூணு பேர் பேசிட்டு இருந்தாங்க. தென் அதுக்கப்புறமா பெட்ரூம்ல பாவனி மதுமிதா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுல பாவனி சொன்னாங்க, ஏய் நான் அவங்க குரூப் கூட பேச போனாலே என்ன இக்னோர் பண்றாங்க, எந்த குரூப்பை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது கிளியரா அவங்க சொல்லவே இல்ல. மேபி ஒருவேளை நடியா இல்ல பிரியங்கா நிரூப் அவங்கள பத்தி பேசிருப்பாங்களா, மேபி இருக்கலாம் அப்படிங்கிறதா சொல்ல தோணுது. அப்ப அவங்க சொல்றது வந்து இக்னோர் பண்றாங்க, நான் ஏதாவது பேச போனா கூட ஓ சூப்பர் அப்படின்னு நான் சொல்றேன், ஆனா அவங்க வந்து ஓகே ஓகே அடுத்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது, ஆனா நான் கண்டிக்கவே இல்லை, பத்தியா சைலண்டா இருக்கேன், இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி பாவனி மூச்சு பிடிக்க உட்காந்து மதுமிதா சொல்லிட்டு இருந்தாங்க. மதுமிதாவும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து கேட்டு இருந்தாங்க. பட் டே எயிட்ல இருந்து தான் அந்த முதல் நாள் ஆஃப் த பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, பிகாஸ் இந்த சண்டே சச்சரவு மனஸ்தாபம் எல்லாமே ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏற்பட்டது முன்னாடி ஏற்பட்டிருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபேக்டர் தேவைப்படும் இல்லையா, அந்த ஃபேக்டராக தான் அந்த நாமினேஷன் ப்ராசஸ் வந்து நான் பார்க்குறேன். அதில் உண்மையாகவே அருமையாக கொளுத்தி போட்டு மங்கமாக எரிஞ்சிட்டு இருக்குது தீ. ஸோ அந்த தீ எப்படி அணைய போகுது இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா பற்றிக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இன்னைக்கு எபிசோடில் வேற அபிஷேக் நிறுத்தவே மாட்டேங்கிறாப்ல, எப்போ அந்த ரிவ்யூவை தயவு செஞ்சு நீ நிறுத்தப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஒவ்வொருத்தர் பற்றி ரிவ்யூ பண்ணிருக்காரு, கண்டிப்பாக இந்த பிரச்சனை எங்கேயாவது வந்து வெடிக்கும் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த அன்சீன் பற்றி நினைக்கிறீங்க, இந்த அன்சீனில் உங்களுக்குலாம் எதெல்லாம் பிடிச்சது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. முக்கியமாக LittleTalks க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.